அடுத்தது நம்ம வந்து ரெண்டு நோயை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தோல் நோய், இன்னொன்று வந்து தலைவலி. ஃபஸ்ட்டு தலைவலி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த பதிவில் சொன்னது சந்திரன். சந்திரனால் வந்து நமக்கு கண்டிப்பாக தலைவலி கொடுக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து நம்ம போன பதிவில் வந்து மேஷராசி பார்த்தோம். மேஷராசிக்கு வந்து தலை தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ சந்திரனால் வந்து தலையில் பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரகன். ஸோ அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்குன்னா டஸ்டர் தலைவலி வரும். டஸ்டர் ஹெட் ஏக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த கால மாற்றம், சீதோஷ்ண மாற்றங்களில் உணவு மாற்றம் வரும்போது வயிறு சரியில்லாமல் வரக்கூடிய தலைவலி தான் வந்து செவ்வாய் கொடுப்பாங்க. அதே மாதிரி மைக்ரேன் வந்து மெயினாக சூரியனால் வரக்கூடியது தான் வந்து மைக்ரேன். அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் ராகு கேது சனி இதில் யார் பார்வைப்பட்டாலுமே நமக்கு வந்து தலைவலி வரும். இதுக்கு நான் போன பதிவில் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன கை வைத்தியம், வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தலைவலிக்கான மெயின் ரீசன் வந்து தண்ணி. தண்ணி கம்மியாச்சுனாலே டீஹைட்ரேஷன் வரும். டீஹைட்ரேஷன் வந்தாலே கண்டிப்பாக நமக்கு வந்து மெயினாக தலைவலி வரும். அது எல்லாருமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 3-3.5 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிங்கன்னா தலைவலி வராது. அதே மாதிரி மெக்னீஷியம் குறைபாடு இருக்கும்போது கண்டிப்பாக தலைவலி வரும். மைக்ரைனுக்கான முக்கியமான ரீசன் வந்து மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் தேவையான அளவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்ரைன் தலைவலியை நம்ம மெக்னீஷியம் பார்த்தோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ், நட்ஸ், ஸ்பைசஸ் இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெக்னீஷியம் குறைபாடு வராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூக்கத்தில் நிறைய பேருக்கு வந்து நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கனவுகளும் வரக்கூடாது, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்கணும். அதுதான் நல்ல தூக்கம். பாதி பேருக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும், நிறைய ஏதாவது இது செய்யணும் அது செய்யணும்னு ஓடிட்டே இருக்கும், அது கனவு வரும். ஸோ அது வந்து சரியான தூக்கம் இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நான் தூங்குனாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா கண் வளையம் வந்து கருவளையம் கண்ணில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து தூக்கம் சரியில்லை அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயில், இப்போ வந்து எசென்ஷியல் ஆயில்னு பார்த்தீங்கன்னா யூக்லிபிட்டஸ் ஆயில், க்ரீன் வின்டர் ஆயில், லேவண்டர் ஆயில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து தலையில் போய் உங்கள் தலைவலியை கம்மி பண்ணும். இப்போ நம்ம அமிர்தாஞ்சனமோ ஜென்டில் பாமோ யூஸ் பண்ணுறோன்னா அதில் போட்டிருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் தான் அது வேலை செய்யறத தவிர்த்து அந்த பாம்க்கான பவர் ஒன்றும் கிடையாது. அதில் போட்டிருக்க யூக்லிபிட்டஸ் ஆயிலும் லெமன் கிராஸ் ஆயிலும் என்ன பண்ணணும்னா அந்த நம்ம ஸ்மெல் தடவுனே நல்லா ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் உள்ளே போகும். அதே மாதிரி வந்து பெப்பர்மெண்ட் அதில் போட்டிருப்பாங்க. பெப்பர்மெண்ட் போடும்போது என்ன ஆகுனா நமக்கு தடவும் போது ஒரு விதமான எரிச்சல் வரும். அந்த எரிச்சலும் அந்த ஸ்மெல்லுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த பாமை யூஸ் பண்ணுறோம். அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்னால தான் வந்து நமக்கு தலைவலி கம்மியாகுது. பாம்னால் எந்த வித தலைவலியும் கம்மியாகாது. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. அப்புறம் வந்து காஃபி நம்ம வந்து காஃபி வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று நம்ம வந்து பாட்டி தாத்தா இருக்கும்போது எனக்கு வந்து காஃபி குடிக்கலைன்னா தலைவலி வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அடிக்ஷன், அது தனி. அதாவது தலைவலி வரும்போது எனக்கு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம். கஃபேன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தலையில் இருக்க தலைவலியை வந்து கம்மி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ கஃபேன் வந்து உங்களுக்கு அடிக்ஷனாகவும் போகும். ஸோ அதை வந்து பார்த்துக்காதான் காஃபி டீ எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு குடிச்சிங்கனாலே போதும்னு சொல்லி சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். அப்புறம் ஹெர்பல் மெடிசன் இருக்குது. ஹெர்பல் மெடிசன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. வருணாதி கஷாயம் இருக்குது, ஞானவல்லி டேப்லெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதிலே வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்கு. நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் நசியம் பண்ணும்போது தலைவலிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தலையில் தளம் வைப்பாங்க. தலையில் தளம்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து ஒரு பஞ்சில் வச்சு தலை உச்சந்தலையில் வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் தலைவலி வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து செம்மமயில் டீ அப்படின்னு இருக்குது. செம்மமயில் டீ உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு டீ தான், டிப் டீ மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிப் டீயை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு ஸ்மூத்திங் எஃபெக்ட் கிடைக்கும். குடித்த உடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், தூக்கம் நல்லாயிருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டீயை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லாயிருக்கும். இது வந்து அடிக்ஷனாக வராது. கண்டிப்பாக வந்து தேவையான நேரத்தில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை குடிச்சு பாருங்கள், செம்மமயில் டீ, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது அடுத்தது தோல் நோய்.
பல பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தோல் நோயின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து வெளியில் போகும்போது உள்ளக்கூடிய டஸ்ட்டு, சரியாக வந்து அவசர அவசரமாக வந்து அவசர வாழ்க்கையில் சரியாக குளிக்காமல், சோப்பு வந்து சரியான இது இல்லாமல், பல பேர் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால், ட்ரெஸ்ஸு மாற்றி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து கெட்டு போகிறதுனால தான் இப்போ வந்து நிறைய தோல் நோய்கள் வருது. பேஷண்ட்ஸே வந்து பாதி பேர் வந்து தோல் நோயில் தான் வராங்க. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறமா தோல் நோயின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தான் பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம இதை சொல்கிறோம். சனியும் புதனும் தோல் நோய்க்கு வந்து முக்கியமான ஒரு காரணம். அதே மாதிரி வந்து குருவும் புதனும் ராகுவால் அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல் நோய் வரும். அதே மாதிரி மூணில் குரு இருந்தால் கட்டியும் ரேஷஸ் அது மாதிரி ஒரு மாதிரி தோலில் வந்து நீட் நீட்டாக இருக்கும் ரேஷஸ் அது வந்து கண்டிப்பாக வரும். அதே மாதிரி சுக்கரன் தான் நம்ம உடம்பில் வந்து அழகை கொடுக்குறவர். ஸோ அது கெட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து தோல் நோய் வரும், அழகு கெடும் உங்களுக்கு. வந்து சுக்கரன் பார்த்திங்கன்னா அந்த பொலிவு கொடுக்கறது வந்து சுக்கரன் தான். ஸோ அந்த சுக்கரன் கெடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தோல் நோய் வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவீரான்றது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சின்னதாக நம்ம வந்து ஒரு தொட்டி வச்சு அதில் நட்டு வச்சா கூட வரும். டெய்லி வந்து ஒரு அலோவீராவை நம்ம வந்து தடவணும்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின்னோட ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகி அது வந்து ஸ்கின் நோயை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிள் சிடா வினிகர்னு உங்களுக்கு கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பிள் சிடா வினிகரை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அது வந்து ஆல்கலி. ஸோ அதனால் வந்து ஆசிட் தன்மை அதிகமாக இருந்தால் ஆல்கலி போடும்போது பிஹெச் நியூட்ரல் ஆகும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும், அது வந்து ஒரு மூடி வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து இல்லைனா ஒரு மக்கில் கலந்து அதை வந்து நம்ம உடம்பில் அப்ளை பண்ணும்போது அதோட ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்டெல்லாம் வந்து நமக்கு கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் அப்படின்றது எல்லாருமே வந்து நம்ம தலைக்கே இப்போ தேய்க்கிறதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம உடம்பில் தேய்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கின்னு பார்த்திங்கன்னா பல பலன் இருக்கும். அவங்க வந்து எல்லாமே வந்து கோக்கனட் ஆயிலில் தான் சாப்பிட்றதும் சரி மேலே தடவுறதும் சரி கோகனட் ஆயிலில் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து அந்த பிரதிபலிப்பு அவங்க உடம்பில் இருக்கிறது கோகனட் ஆயில் மட்டும்தான். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹனி தேன் சாப்பிடும்போது ஆன்டி பாக்டீரியலாக யூஸ் ஆகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உள்ளே ரத்தத்தை சரி பண்ணக்கூடிய இது இருக்கும். ஹனி சாப்பிடும்போது டயபெட்டிஸ் உள்ளவங்க தயவு செஞ்சு எடுக்காதீங்க, ஹனி வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க தாராளமாக வந்து ஹனியை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டீட்ரீ ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. டீட்ரீ ஆயில்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கிற தோல் நோய்க்கு ஃபிஷ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. எந்த மாதிரி ஃபிஷ் எடுக்கக்கூடாதுன்னா கடல் மீன் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. கடல் மீனை தவிர்த்து ஆற்று மீன், குளத்து மீன் சாப்பிட்டிங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட பொலிவு வந்து அதிகமாகும். கரெக்டான இடத்துல சாப்பிட்ணும். அந்த மீன் சாப்பிட்றதுன்றது ஆற்று மீன், குளத்து மீன் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லது. அதே மாதிரி வந்து மஞ்சள், நம்ம உணவில் வந்து நிறைய மஞ்சள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பீன்ஸ் அந்த மாதிரி வகைகள் நிறைய எடுத்துக்கணும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோல் நோய் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். கூட மருந்துகள் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ ஹெர்பல் மெடிசன்ஸ் டாக்டர் பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக செஞ்சோம்னா திருப்பி நம்மளுக்கு தோல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம் எல்லாமே ஓகே. இப்போது வந்து மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறோம். அந்த கதைக்கும் நம்ம இப்போ பேசுகிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எதாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லுவோம், அந்த பதிவு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட பேச்சு. நம்ம மகாபாரதத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு கதை, சுபத்ரான்னு இருக்காங்க அர்ஜுனனோட ஒய்ஃபு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அர்ஜுனன் வந்து அவங்கக்கிட்ட வந்து சக்கர வியூகம் பற்றி ஒரு ரகசியத்தை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சக்கர வியூகம் உள்ளே போகிற வரைக்கும் வந்து சுபத்ராவுக்கு தூக்கம் வரலை. அதனால் வந்து சக்கர வியூகம் உள்ளே போகிற கதையை வந்து உள்ளே இருக்கக்கூடிய வயிற்று உள்ளே இருக்கக்கூடிய அபிமன்யு கேட்டுட்டு இருந்தார். அப்போது வந்து சக்கர யோகத்துலேருந்து வெளில வரக்கூடிய கதை சொல்லும்போது, ரகசியத்தை சொல்லும்போது வந்து சுபத்ரா வந்து தூங்கிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் அபிமன்யு வெளில வந்தவுடனே சக்கர வியூகம் உள்ளே போகிறதுக்கான வழி தெரிஞ்சதை தவிர்த்து அவரால் வெளில வரக்கூடிய வழி தெரியல, அவர் சக்கர வியூகத்தில் சிக்கிட்டார் அப்படின்றது கதை நம்மளுக்கு தெரியும். இதையே நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது
கர்ப்ப காலத்தில் வந்து ரைட் பிரெயின் ஒர்க் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு கதை தான் இது. ரைட் பிரெயின் அதை தான் வந்து நிறைய பெரியவங்க வீட்டில் இருந்தால் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து கர்ப்ப காலத்தில் வந்து நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்லதே பார்க்கணும், நல்லதே செய்யணும், நம்ம குழந்தை வந்து அதை கேட்டுட்ருக்கோம், நம்ம குழந்தை வந்து பிறக்கும்போது எல்லாமே செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ரீசன். இது வந்து சும்மா அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இல்லை. இது ரெண்டும் உங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சதை இப்போ வந்து ரிசர்ச் பண்ணி திருப்பியும் சொல்லியிருக்காங்க. சின்ன ஒரே ஒரு பதிவு, ஒரு நேயர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனால் வந்து மருந்துகள் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குதே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான ஒரு இது, நம்ம வந்து ஆயுர்வேத மருந்து கண்டிப்பாக வேலை செய்யும், அதை வந்து எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் பெரிய பெரிய லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க, இந்த மருந்து சாப்பிட்டா இது சரியாகும், இந்த மருந்து போட்டால் இது சரியாகும்ன்ற, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதை நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா லார்ஜ் ஸ்கேலில் செய்யும் போது அந்த எஃபெக்ட் வந்து வராது. ஏன்னா ஒரு அருகம்புல், இப்போ அருகம்புல் எடுத்தீங்கன்னா அருகம்புலுக்கு நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அருகம்புல் கடையிலேருந்து அருகம்புல் பவுடர் வாங்கி சாப்பிட்றீங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல்ல ப்ராசஸ் பண்ணுறதுன்னு ஒரு முறை இருக்குது. எப்படின்னா அருகம்புல்ல எடுத்து மேலே உள்ளதையும் கட் பண்ணோம், கீழே உள்ளதையும் கட் பண்ணி நடுவில் உள்ளதை வந்து நிழலில் உணர்த்தி அந்த நிழலில் உணர்த்தினதை வந்து அரைச்சி கொடுத்தாங்கன்னா அவங்க லிஸ்ட்டில் போட்டிருக்கிற எல்லா வியாதியுமே வந்து சரியாக போகும். அதுதான் உண்மை. இப்போது அடுத்தது பார்த்தோம்னா ரெண்டு ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒன்று வந்து சுத்தி, இன்னொன்று வந்து சுத்தம். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து தெரியும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து எடுத்து அதை வந்து சுத்தி பண்ணி கொடுத்தா அது வந்து 100% வேலை செய்யும் அப்படின்றது இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் சமைக்கும்போது ஒரு கரணக்கிழங்கு எடுத்து, கரணக்கிழங்கில் ஃபுல்லாகவே மண் இருக்கும், அந்த மண்ணை வந்து வாஷ் பண்ணுறது வந்து சுத்தி பண்ணுறது, சுத்தம் பண்ணுறது, சுத்தம் பண்ணுறோம். சுத்தம் பண்ணிவிட்டு அதை வெட்டி நம்ம அடுப்பில் சமைக்கும் போது என்ன பண்ணுவோம், புளி தண்ணி விடுவோம், அது வந்து சுத்தி பண்ணுறது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ சுத்தம் சுத்தி ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா கடையிலையும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஃபலா. த்ரிஃபலா சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து எல்லா நோய்க்கும் குணமாகும். எனக்கு நாங்கள் படிக்கிற காலத்திலே சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம கிளினிக்கில் எதுவுமே இல்லை, வெறும் த்ரிஃபலா வச்சு கூட நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நல்ல மருந்து அது. அது வந்து வேலையே செய்யலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிறது மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான், நெல்லிக்காய், கடுக்காய், தாந்திரிக்காய், மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான். அந்த மூணு இன்க்ரீடியன்ட்டும் வந்து பல வேலைகள் செய்யும் அப்படின்றது உண்மை. பட் ஆனால் வேலை செய்யலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அந்த நெல்லிக்காய்ன்னு எடுத்திங்கன்னா தோலோடையும் கொட்டையோடையும் போட்டு அரைக்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. நெல்லிக்காய்ன்றது கோலை காய வச்சு அதோட கொட்டையை எடுக்கணும், எடுத்து அதை வந்து பாலில் வந்து வேக வைக்கணும், 7 முறை வேக வச்சு அதை தனியாக எடுத்து அதை அரைக்கணும். அதே மாதிரி கடுக்கான்னு பார்க்கும்போது வெப்பு காடியில் வந்து 7 நாள் ஊற வச்சு அதை எடுக்கணும். தாண்டிரிக்கான்னு பார்க்கும்போது நெய்யில் போட்டு வறுக்கணும். இந்த மூணுத்தையும் பண்ணோன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும். அந்த அளவுக்கு வந்து த்ரிஃபலா மருந்து இருக்குது. த்ரிஃபலா வந்து சாதாரண மருந்து கிடையாதுங்க. இப்போ வந்து த்ரிஃபலா ஈக்குவலாக நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிரிக்காய் ஈக்குவலாக போட்டால் வந்து நம்ம உடம்புல ரசாயனமாக ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வந்து கண்ணுக்கு வேணும்னா நம்ம வந்து நெல்லிக்காவை அதிகமாக போடலாம், இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும்போது கடுக்காவை நம்ம வந்து அதிகமாக போடலாம். ஸோ இந்த மாதிரி நான் என் கிளினிக்கில் வந்து தனித்தனியாக தான் வச்சுருக்கேன், முழுமே நோய்க்கு ஏற்ற மாதிரி கலந்து தருவேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் கிளினிக்கில் இருக்கக்கூடிய மருந்துகள், நான் செய்யக்கூடிய மருந்துகள், நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே சுத்தி பண்ணி தர்றதுனால கண்டிப்பாக 100% வேலை செய்யும். நீங்கள் வந்து நம்பி அந்த மருந்துகளை சாப்பிட்லாம், ஆயுர்வேத மருந்துகள் வேலை செய்யும் கண்டிப்பாக அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இது. மிச்சம் நம்ம அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பாக வேற ஒரு இதோட கண்டிப்பாக பார்ப்போம். வணக்கம், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் டாக்டர். நன்றி, வணக்கம். வணக்கம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு ரோஜா தமிழ் டிவியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.